We are hiring anchors. Experience or freshers can apply at jointouringtalkies@gmail.com. Chai with Chithra, social talk. முழுமையா தள்ளுபடி பண்ணாம ஏதோ ஒரு காம்பன்சேஷன் ஒரு 25 மார்க் அடிஷனலா கொடுக்கணும், இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாமே. உடனே பண்ணல, முடியாதுட்டாங்க. இது ரெண்டு முக்கியமான கேஸ் இப்போ சொல்ல வேண்டியது நான் நினைக்கிறதே தான். உண்மையான விஷயம், கமல்ஹாசன் கட்சி தொடங்கினோடனே உங்கள் கட்சியோடு இணைந்து போட்டி போடணும்னு விரும்பினாரா? அவர் விரும்பினார். அவருக்கு வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கிட்ட ஒரு மரியாதை உண்டு, அதனால் பேசினார். ஆனால் எங்களுக்கு அஜெண்டா வேறு. நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவையும் தோக்கடிக்கிறதுங்க எங்கள் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவரோட கூட்டு போகவே முடியாது, அவே அது முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளராக தானே இருந்தார்? எதிர்ப்பாளராக இருந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கான பின்பலம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அது திமுக கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் திமுக கிட்ட தான் அதுக்கு இருக்கே தவிர, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கான சக்தி, பிரதான சக்தி, கொள்கை ரீதியான ஒரு சக்தியாக இருப்பது என்பது திமுக தான். அதுதான் எங்கள் கருத்து. அப்போ அதோடு தான் நாங்கள் நிற்க முடியுமே தவிர, அவர் அப்போ பலம் பெறலை. கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தலில் நிற்கிறாரு, அவரும் வெற்றி பெறலை கோயம்புத்தூரில். அவர் இடத்துல அவரை தோக்கடிச்சது வந்து திமுக இல்லை, பிஜேபி தோக்கடித்து வானதி சீனிவாசன் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் அதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன முயற்சி பண்ணார்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அப்புறம் பார்த்தேன் அவரை. அவர் எப்போ போல் பேசிக்கிட்டு இருந்தார். அடுத்தது வந்து கட்சி பெண்கள். நம்ம கட்சியினுடைய பல ஆண் தலைவர்களை பற்றி பேசணும். கம்யூனிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட ஆண்கள் செய்த தியாகம் அளவுக்கு பெண்களும் செஞ்சுருக்காங்க. சிட்டகாங் வீராங்கனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்பனான்ற பேர் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானது. அந்த சிட்டகாங் வீராங்கனை கல்பனா தான், கல்பனா தத். அவங்க சிட்டகாங்கில் இருந்த இராணுவ கடங்கையே உடைச்சாங்க. வெள்ளையனை எதிர்த்து போராடுவதற்கு அவனுடைய இராணுவ கடங்கிலிருந்து உடைச்சி அவங்களோட சேர்ந்து பல பேர் வந்து உடைச்சதில் தலைமை தாங்கினது கல்பனா தத். அதே மாதிரி கோதாவரி பருளேக்கர் மகாராஷ்டிரா. தமிழ்நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜானகி அம்மாள், ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மேடையில் பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி வந்து ஜானகி அம்மாளுக்கு பிறகு பாப்பா உமாநாத், உமாநாத்தினுடைய மனைவி ஷாஜாதி, கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய மிக பிரபலமான தொழிற்சங்க தலைவர். எப்படி உமாநாத்தோ அதே மாதிரி இதோ கோவிந்தராஜனும், ரமணி எப்படியோ அப்படி ரமணி கோவிந்தராஜன்லாம் ஒரு காலத்தினுடைய கல்லூரியிலிருந்து வெளியில் வந்தவுடனே கட்சிக்கு உள்ள கல்லூரியிலே கட்சிக்கு வந்தவங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவங்க. ஷாஜாதி கோவிந்தராஜன் ஒரு மிகப்பெரிய வீராங்கனை. அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தினுடைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் வந்து பாப்பா உமாநாத்துன்னு என்னுடைய மூத்த சகோதரியாக தான் பார்த்துருக்கேன். என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா விஷயத்துலேயும் அவங்க தலையிட்டிருக்காங்க. ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு, மிகப்பெரிய போராளி. 46லேருந்து 52 கட்சி கடுமையாக தாக்கப்பட்ட போது, எங்கள் ரயில்வே சங்கம் தாக்கப்பட்ட பொழுது, அவங்க வந்து சங்கத்தை திறந்து சங்கத்தினுடைய ஃபைலெல்லாம் மெயின்டைன் பண்ணி தொழிற்சங்கத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தவங்க. நான் சின்கோ மீட்டர் போராட்டத்தில் ஒரு 8-9 நாள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அங்கேயே இருப்பாங்க எனக்கு பாதுகாப்பு. நூற்றுக்கணக்கான தொழிலாளி இருப்பான், பட் அவங்க காலையில் வந்து உட்காந்தாங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க. என்னை திருமணம் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க தான். அப்படிப்பட்டவங்க பெரிய வீராங்கனை. போலீஸ் எல்லாம் அனாவசியமாக பேசிடுவாங்க, மீட்டிங்கெலாம் கொஞ்சம் கூட தைரியமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பண்பாகவும் இருப்பாங்க, அனுதாபமாக இருப்பாங்க. இப்போ பிரபலமாக நம்ம பேசக்கூடிய பாடகர்களில் பாவலர் வரதராஜன், கங்கை அமரர், அப்புறம் வந்து ஜெய இளையராஜா,
இவங்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோங்க இல்லைங்க, 35-40 ரூபா தான் ஃபீஸ். நான் அவங்கள வச்சு நடத்தியிருக்கேன். அப்படியா? பட்டாயத்துலேருந்து மாட்டு வண்டியில் உள் கிராமங்கள் நாங்கள் வரமாக இந்த பக்கமெல்லாம் போவோம். கம்யூனிஸ்ட் மேட்சு மேடையில் மட்டும் முழங்கியவர் தான் பாவலர். முதல் மேடை கச்சேரி கம்யூனிஸ்ட்களுக்காக பண்ணவரும் அவர் தான், பார்ட்டி மெம்பர் அவர். அவர் ஒரு ஜீனியஸ். அந்த பாவலர் குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது, திருச்சிக்கு வந்தால் சாப்பாடு போடுவது என்பதெல்லாமே பாப்பா உமானா செய்வாங்க, உமானாத்தோடு. அது ஒரு ஒரு நீங்கள் இப்போ இளையராஜாவை பற்றி பேசுகிறோம் அல்லது கங்கைபுரனை பற்றி பேசுகிறோம், இவங்கெல்லாம் இப்போ சிறுவர்கள். பாவலர் வந்து ஒரு அன்னன்னைக்கு பாட்டை ஒரு ஒரு பாட்டை கேட்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்சி பாட்டை உருவாக்கிடுவார். அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர். அந்த மாதிரி வரக்கூடியவர்களிடம் அனுதாபமாக இருப்பது, அவங்க ஒன்றும் பெரிய சம்பளம் கிடையாது, அப்போது இருக்கிறத அவங்களோட பகிர்ந்து உண்ணுதல் என்பது. அதே மாதிரி ஷாஜாத்தி முஸ்லீம், கோவிந்தராஜன் ஹிந்து. அவங்க திருமணத்துக்கு முன் அவங்க ரயில்வே தொழிலாளி குடும்பத்தில் வந்தவங்க. அந்த ரயில்வே தொழிலாளி குடும்பத்தில் வரக்கூடியவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சிறைக்கு போனவங்க. அவங்க போராட்டம் பெரிய போராளி. இந்த மாதிரியான வெறும் ஆணை விட ஆணுக்கு இணையாக ஆணை விட சற்று அதிகமாகவே போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களாக களப்பணியாளர்களாக இருந்த ஒரு பெரிய பட்டாளம் என்பது இந்தியா முழுக்கவும் இருந்தது. நான் இருக்கிறவங்கள பற்றி இனியும் சொல்லலை. இல்லாதவர்களை நீங்கள் பார்க்குற பொழுது அதையெல்லாம் ஒரு பெரிய இப்போ கேட்டால் கூட இந்த வயசில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கு. அந்த புத்துணர்ச்சி என்பது அவங்களுடைய போராட்டம் தியாகம் இதிலிருந்து வரக்கூடியது. அதே ஆண்கள் எப்படி கம்யூனிஸ்டுகள் முக்கியமோ அதே மாதிரி பெண் தோழர்களும் கம்யூனிஸ்டுகளில் மகாபெரிய வீராங்கனைகளாக இருந்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் நாம் பார்த்தது ஜானகி அம்மாள், பாப்பா, ஷாஜாத்தி, இந்த மாதிரி மைதிலி சிவராம் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே வந்து அங்கேயே கம்யூனிஸ்டாகி கடைசி மட்டும் கம்யூனிஸ்டாகவே இருந்து அவங்க அம்மாவோட பொண்ணு பேர் கல்பனா, மிகப்பெரிய போராளி மைதிலி சிவராம். இப்படிப்பட்ட போராளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. இது ஒரு ஒரு முக்கியமான தகவல் என்கிற முறையில், வரலாற்றினுடைய ஒரு உண்மை என்கிற முறையில் நான் இதை சொல்லுவேன். இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக வளர்ந்ததுக்கு பின்னால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஆனால் ஞாபகம் வச்சுருந்தார் அவர். கங்கை அமரன் வந்து அந்த உமாநாத் குடும்பத்தோடு இப்போ பார்த்தா பேசுவார். இப்போ அவர் பிஜேபியில் பேசின பிற்பாடு அவரும் பேசுறது யாரோட இல்லை, ஏன் போனார்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு மற்றவங்க எதுவும் செய்யாத உடனே அவங்க ராஜ்யசபா மெம்பர்ஷிப் எல்லாம் கொடுத்து பண்ண உடனே அது அவங்களுக்கு தேவைப்பட்டது. நம்ம ஒன்றும் அதை குறை சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது குறை சொன்னால் நீங்கள் அவங்கள கவனிக்கலேன்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வியும் கூட. அதுவே அதனால் தான் நான் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மற்றவர்களெல்லாம் விமர்சிக்கிச்சே கூட நான் அவருக்கு வந்து பாராட்டி தான் என்னுடைய இதில் போட்டேன். இன்றைக்கு அரசியலில் பணபலம் இல்லாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியோ அல்லது குடியரசுக் கட்சியோ வேட்பாளர் பண்ணக்கூடிய செலவு என்பது இந்தியாவில் முழுவதும் நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்து பண்ணுற செலவு ஒரு வேட்பாளர் பண்ணுறார். பணம் என்பது இன்றைக்கு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துது. உலகம் முழுவதும் இது இருக்குது அப்படின்றதுனாலே அது சரியின் ஆகிடுமா? சரியில்லை. அதை மாற்றுறதுக்கான வழி என்ன? மக்களுக்கான உணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக தான் அதை மாற்ற முடியும். எந்த மக்கள் இதை வாங்க மறுக்கிறார்களோ அந்த மக்களால் தான் அதை மாற்ற முடியுமே தவிர, நாம் மட்டும் பேசுவதனாலேயோ அல்லது நம்ம மட்டும் எழுதுவதனாலேயோ அது மாறிடாது. இந்த இடத்துல நான் நினைக்கிறத சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஒரு அற்புதம் என்னென்னா, அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்த ஒரு அரசியல் சட்டம். ஒபாமா இந்தியாவுக்கு வந்த பொழுது பார்லிமெண்ட்டுக்கு வந்தார் அவர். நாங்கள்லாம் அவர் பேச்சை கேட்டோம். அவரை பற்றி இப்போ லோக்சபாவில் பேசுகிற பொழுது எங்கள் தலைவர் சீதாராம் யெச்சூரி பேச சொன்னார், நான் பிறந்த வருஷம்தான் அங்கே கருப்பர்களுக்கே ஓட்டு கிடச்சிதுன்னு. 200 வருடம் கழித்து தான் அங்கே கருப்பர்களுக்கு ஓட்டே கிடச்சிருக்கு. 100 வருடம் கழித்து தான் பெண்களுக்கு வாக்குரிமை கிடச்சிருக்கு. அப்போ இந்திய அரசியல் சட்டம் என்பது மற்ற எல்லாத்தையும் விட மிக முக்கியமான அரசியல் சட்டம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் அதனுடைய தலைவர் அம்பேத்கர், இவங்களுக்கு இருந்த ஒரு தைரியம், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுக்கு இருந்த அந்த துணிச்சல், ஒரு பாராட்டத்தகுந்த துணிச்சல். அதனால தான் இந்தியா இன்னும் தலைநிமிர்ந்து நிற்குது. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் அமெரிக்கா இல்லை, இந்தியா தான். இந்தியாவுக்கு அப்புறம்தான் பாக்கி எல்லாருமே. இந்த ஜனநாயகத்தில் வளர்ச்சியில் என்ன நடந்தது? பிரிட்டன்லேயோ ஐரோப்பாலேயோ நிலப்பிரபுத்துவத்தை அழிக்கப்பட்டு முதலாளித்துவம் வளர்ந்தது. இந்தியாவில் நிலப்பிரபுத்துவம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே முதலாளித்துவம் மேலிருந்து நவீன தொழிற்சாலைகள், நவீன கல்விகள் என்பது வந்தது. இந்த முரண்பாடு இன்றைக்கும் நிற்குது. இந்த முரண்பாடு இருக்கிறதுனால, இந்த முரண்பாடு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலப்பிரபுத்துவ மனோபாவம் போகாமல், அதற்கேற்ற மாதிரியான கல்வி முறைகள் மாறாமல் அவங்களுக்கு போகாது. என்னுடைய சிந்தனையில் ஒரு கிரேக்க நாட்டுக்கு இருக்கக்கூடிய வரலாறு மாதிரியோ, இஜிப்சியன் வரலாறு மாதிரியோ, சீன நாட்டினுடைய வரலாறு மாதிரியோ நமக்கு ஒரு வரலாறு கிடையாது. இதிகாசங்கள் நமக்கு வரலாறாக இருக்குது. மகாபாரதம், ராமாயணம் போன்றவைகள் வரலாறு. இது நம்மை பின்னுக்கு தள்ளுகிறது. இது உங்களுடைய ஜனநாயகத்துக்கும் ஆபத்தாக இருக்குது. அதுதான் ஹிந்துத்வா என்கிறவர்கள் இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்கிறது. இது பாதுகாக்கணும்னு சொன்னால் ஜனங்களால் தான் பாதுகாக்க முடியும். அந்த ஜனங்களுடைய ஜனநாயக உணர்வை அதிகப்படுத்துவது என்பது ஒரு பிரதான கடமை. அப்போ தான் நீங்கள் பண அரசியலையும் ஒழிக்க முடியும், பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியும். அது யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா ஜனங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லையா? எனக்கு நிச்சயமாக கிடையாது. அதனால் நான் வந்து என்னுடைய மனைவியோ என்னுடைய தாயாரோ அல்லது யாராவது கோயிலுக்கு போனோன்னு சொன்னால் அவங்களை அழைச்சிட்டு போகிறது தவிர்த்ததே கிடையாது. ஆன்மீகம் என்பதோ அல்லது வந்து கடவுள் நம்பிக்கை என்பதோ மார்க்சியத்துப்படி அதை ஒன்றும் அப்படிலாம் ரப்பர் போட்டு அழிக்க முடியாது. நான் உங்களுக்கு அதனுடைய கொட்டேஷன்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு ஆன்மீகம் என்பது இருக்கும், கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கும். அதை பற்றி மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு? அது ஓபியம் மாதிரிங்கிறார். பல பேர் ஓபியம்ங்கிற வார்த்தையோடு நிறுத்திடுறாங்க. அப்புறம் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு? அவருடைய காலத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவ சிப்பாய்கள் அடிபட்டு கீழே விடுற பொழுது வலி தாங்காமல் கத்துவாங்க. அந்த வலி தாங்காமல் கத்துற பொழுது அந்த வலி இல்லாமல் இருப்பதற்கு ஓபியம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஓபியம் அதனுடைய பவர் முடிஞ்ச உடனே திருப்பி கத்துவான். அதே மாதிரி எனக்கு கஷ்டம் வர்ற பொழுது நான் பகவானை நினச்சி பேசுவது, சோஸ்திரங்கள் சொல்வது மன நிம்மதியை கொடுக்குது. அந்த சோஸ்திரங்களும் கோவில்களும் மட்டும் என்னுடைய கடனையோ அல்லது வாழ்க்கையோ மாற்றுவதில்லை. ஆகவே இந்த மன நிம்மதி கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் உலகத்தில் செய்கிற வரை ஆன்மீகம் இருக்கும், கோவில் இருக்கும், அதுக்கு அப்புறம் கூட அது இருக்கும். இந்த நம்பிக்கை என்பது நிலப்பிரபுத்துவத்திலும் இருக்கும், முதலாளித்துவ அமைப்பிலும் இருக்கும், ஆரம்பகால சோஷலிசத்துலேயும் இருக்கும், சைனாவில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தடை பண்ண முடியாது. அதை வந்து கேவலமாக பேசவும் கூடாது. அது மதிக்க தெரிய வேண்டும் என்பது. அரசியல் ஆலோசகராகவும் அரசியல் விமர்சகராகவும் இருந்த ஷோவுக்கும் உங்களுக்குள்ள நட்பு எப்படி ஏற்பட்டது? ஒரு நல்ல நட்பு. நல்ல நட்புன்னு சொன்னால், ரொம்ப பெரிய மனுஷன். அவர் தவறாக கூட போய் சொல்ல மாட்டார். என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஒரு தூரம் ஹைதராபாத் விமான நிலையத்தில் டிடிக்கு வாசு. டிடி வாசு தான் ஷோவை கூப்பிட்டு என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் என்னுடைய தாய் வழி உறவினர். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வரிச்சே பார்ப்பேன். சென்னைக்கு வந்த பிறகு 90 பிறகு அவர் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர் அவர். ஆனால் அவர் மிகப்பெரிய மனிதாபிமானி. அவருக்கு கொஞ்சம் வந்து ஒன்று காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கணும், அது பிஜேபி ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறவர். ஒரு தேசிய பார்வை இருந்தது அவருக்கு. அரசியலில் தனக்கு பட்டத்தை எழுதுறத தயங்கினது கிடையாது. அதனால் என்ன தாக்குதல் வந்தாலும் அவர்கிட்ட
நான் சிஐடியோட பொதுச் செயலாளர் இருந்த பொழுது எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுடைய குழந்தைகளுக்கு கல்விக்கு பணம் தேவைப்பட்டது. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார், கம்யூனிஸ்ட்டுக்கு எப்படிப்பா பணம் கொடுக்குறது, நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு. எவ்வளோ வேணும்னாரு, 90 அது பெரிய பணம், 10,000 கொடுத்துருந்தேன். உடனே செக் புக் எடுத்து யார் பேரில் எழுதணும்னா ஏகே பத்மநாபன்கிற அவர் தான் பொருளாளர், வருஷா வருஷம் கொடுப்பார். நான் போன உடனே ஏகே பத்மநாபன் தானேப்பா அப்படின்னு கைது போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு முறை எலெக்ஷனில் ஏதோ பணம் தேவைப்பட்டது, பணம் எங்கேயாவது வசூல் பண்ணி கொடுத்தாங்க, திட்டுக்கிட்டே 100,000 ரூபாய் எப்படியோ வசூல் பண்ணி கொடுத்தார். ஒரு தர தொகுதியில் பிரச்சனை ஜெயலலிதாக்கு எங்களுக்கு வந்தது. அந்த விஜயகாந்த் வந்தபோது விஜயகாந்த் அவர் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆமாம், அதெல்லாம் அந்த அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கு, விஜயகாந்த் போய் சேர்த்து விட்டியன்ட்டு. சரி பார்க்குறேன்னாரு, அவரும் பேசினார். அதுக்குள்ளே பிரகாஷும் பேசி தொகுதியை மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி அவர் வந்து என்கிட்ட நட்பாக இருந்தது மட்டுமல்ல, தனிப்பட்ட கஷ்டங்களையும் என்கிட்ட பேசுவார். அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை தனியாக பேசக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவளாக என்னை வச்சுருந்தார். அதனால் எல்லாம் என்னோட பேசுவாருன்னு இல்லை, எங்களுடைய உறவுக்கு உட்பட்டு பலதும் அவர் பேசியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு கஷ்டமான வாழ்க்கை. இதை இப்போ சினிமாவில் நல்ல சிரிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அது நாகேஷாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை என்பதில் ஒரு சிரமம் இருந்திருக்கு. ஒரு ஒரு உன்னதமான நண்பர் அவர், அவரும் என்னை நேசித்தார், நானும் அவரை நேசித்தேன். முதல்ல ஒரு முறை நாங்கள் வந்து அவரை வந்து அமெரிக்கன் ஏஜென்ட்னு எழுதிவிட்டோம். அவர் என்ன பண்ணுவார், எப்போ போனாலும் வாயா அமெரிக்கன் ஏஜென்ட்டை பார்க்க. அவரோட உங்களுக்கு கருத்து மோதல் வந்திருக்கா? உடன்படக்கூடிய விஷயங்களில் ஒத்துமையாக தான் பேசுவான். நான் ஒரு தடவை சொன்னேன் அவர்கிட்ட வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழ போதியான்னு, உனக்கு இதே குழப்பாக போச்சு போனார். அடுத்த 2 மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சு. அவர் கேள்வி பதில் இந்த மாதிரி T.K.Rangarajan சொன்னார், கம்யூனிஸ்ட்காரர் சொன்னது கரெக்டாக போச்சு, அவங்களுக்கு இதில் நல்ல ஆழமான அறிவு இருக்குது அப்படின்னு பதில் கேள்வி பதிலேயே போட்டார். அதனால் அவர் ஏதாவது இருந்தால் சந்தேகம் கேட்பார், இந்த இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்பார். கம்யூனிஸ்ட்களை கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய விழாக்கு என்னை கூப்பிட்டார். நான் பேசினேன் ஒரு ஆண்டு விழாவில், ஆண்டு விழாவில் சோவியத் யூனியன் போன உடனேயே அவர் என்ன சொல்லிட்டார், இனிமேல் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியும் போயிடுன்ட்டார். அப்படியே ஒரு ஒரு முழுமையான மார்க்சிய ஞானம் பெற்றவர் அல்ல அவர், ஒரு யதார்த்தவாதி, சொத்துடமை இருக்கணும்னு நினைக்கிறவர். அதுலேருந்து வரக்கூடியது தான் அது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருக்கிறவங்க அப்படி பேசுகிறது தான் கரெக்டு. நீங்கள் இந்த சந்தை பொருளாதாரம் என்று நம்ம பேசுகிற பொழுது ஆர்கே சண்முகம் செட்டியார் நம்முடைய நிதியமைச்சர், அவர் ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி மெம்பர். ஜஸ்டிஸ் பார்ட்டி மத்திய சர்க்காரில் இருந்தது என்பதே இன்றைக்கி நம்ம திராவிட இயக்கக்காரர்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும். அவர் தான் இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவில் 1944 உட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு போனார். அதுதான் IMF IMF எல்லாம் உருவாக்குறது. அதுக்கு இந்திய பிரதிநிதியாக போன இந்தியர் அவர், பெரிய அறிவுஜீவி. அவருக்கும் நேருக்கும் என்ன தகராறு வந்ததுன்னு கேட்டால், அவர் சந்தை பொருளாதாரம், அவர் திட்டமிட்ட பொருளாதாரம். நீங்கள் திரைப்படங்களை எல்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? அந்த காலத்தில் சின்ன பையனாக இருந்துச்சு, மலைக்கல்லன் பார்த்துருக்கேன். ஜெய்சங்கருடைய மகனான டாக்டர் விஜயை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது கூட ஷோ தான் இல்லையா? அதுக்கப்புறம் விஜய்சங்கரும் ஃப்ரெண்டு, தீபிகாவும் ஃப்ரெண்டு, விஜய்சங்கர் பையனும் ஃப்ரெண்டு. ஓ, ஒரு அரசியல்வாதியாக எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? September 12, 1984 சொன்னேன், அந்த பந்து போராட்டம், அதுதான் என்னை வந்து ஒரு 1.5 மாதம் ஜெயிச்சு.
நீங்கள் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. ஜெயிலில் இருந்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் 10-15 தரம் போயிருக்கேன். 5 நாள், 10 நாள், 15 நாள், 1 தரம், 20 நாள். ஜெயிலில் இருந்தபோது அங்கே இருந்த கைதிகளுக்கெல்லாம் கைரக பார்த்து பலன் சொல்லுவீங்களாமே. இவன் இப்படி இவன் இவன் வந்தான், இவன் ரேகை நல்லா இருக்கு, இது எப்படி வந்ததுன்னு பார்ப்பேன். ஒவ்வொரு